ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன ஆத்மாக்கு வந்து உருவம் கொடுத்தேன். அது வந்து ஒரு சூரியனாவோ இல்லைன்னா ஒரு பெரிய கிரி கிரி குழம்போ மாதிரி நான் யோசிச்சு வச்சுட்டேன். அடிமனத்துக்கு இந்த மாதிரி உருவம் கொடுத்து யோசிச்சு வச்சதுனால என்னால பிராக்டிக்கலா என்ன நடக்குதுன்னு புரியுது. ஆனா அது இயல்பா நடக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அந்த யதார்த்த நடைமுறை வாழ்வின் யதார்த்த புத்தகங்கள் வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து இந்த ஒரு லைன் அதுல வந்து என்னாச்சுன்னா, அடிமனான்றது ஒண்ணு இல்ல, அது எதுவுமே இல்லைன்றப்போ அப்படியே எல்லாமே பிரேக் ஆகி ஒன்னஸ் மாதிரி கிரியேட் ஆயிருச்சு. எனக்கு வந்து அப்படியே எல்லாமே பிரபாவமா ஓட ஆரம்பிச்சு. அது அது உண்மையில அப்படிதான் இருக்கா, அது உணர்வா இல்ல, அது ஒரு அனுபவமானு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ஒரு நாள் நல்லா இருந்துச்சு. அப்ப நான் எல்லாத்தையும் நீங்க டெய்லி நான் வீடியோ பார்ப்பேன், எல்லாமே பார்ப்பேன், திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்பேன். அது எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொன்னாவும். நான் அந்த அந்த அனுபவத்துக்கு வந்து நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். என்னோட பழசு கஷ்டம் அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதுல வந்து பாஸ் ஆகுதா பாஸ் ஆகுதான்னு பாத்துட்டே வரேன். இப்போ காலையில இருந்து என்னாச்சு, அது இப்போ அது சுவிச் ஆன் சுவிச் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு மோடுக்கு வந்துட்டேன் நானு. அது இப்போ நான் அது நினைச்சு இருந்தேன் அப்படின்னா அப்படியே இருக்கேன். இப்போ ஒரு செயல் பண்றேன்னா அதுல ஃபுல் இன்வால்மெண்டோட இருக்கணும்னு சொல்லிட்டு நானா இன்வால்மெண்ட் நானா எதிர்பார்க்கறேன். இன்வால்மெண்ட் கிடைக்குது, செயல் அப்படியே ஒன்றி போய்தான் இருக்கேன். அதுவும் நான் டைரக்ட் பண்ணி பண்ற மாதிரிதான் இருக்கே தவிர, அன்னைக்கு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த மாதிரி அது போயிச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப மறுபடியும் மறுபடியும் இந்த லிபரேஷன் பத்தி மறுபடியும் ஃபுல் வீடியோ கன்ஃபர்மேஷன் பத்தி நீங்க பேசுனதெல்லாம் மறுபடியும் கேட்டுட்டே இருந்தேன். சரி, அதான் உங்கள்கிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதான் எப்படி இதுவும் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்றீங்களா இல்ல? இருக்கீங்க இப்ப அந்த ஒன்னஸ் வந்து நான் எதிர்பார்த்தா வருது. இல்ல இல்ல இல்ல, என்ன ஃபீல்டுல இருக்கீங்கன்னா இப்ப என்ன ஐடில இருக்கு, ஐடில இருக்கீங்க. ஆமா, அதாவது உங்க வேலைகளுக்கு டிஸ்டர்ப் ஆயிராம அதை அப்படி பாத்துக்கிடுங்க. ஏன்னா எல்லாமே ஒன்னஸ் நிதிருந்தோம்னா சில நேரங்கள வேலைகள்லாம் ஸ்தம்பிச்சிட கூடாது. அதனால நீங்க முன்னாடி விட நல்லாவே செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா பண்ணிக்கிட்டு மற்றது இயற்கையா விட்டுருங்க, எப்படி வேணாலும் வந்துட்டு விடுங்க, விட்டுருங்க. இப்ப நீங்க சுவாசம் பண்றீங்க, நீங்களாவும் மூச்சு இழுத்து விடலாம். நீங்க நீங்களா இழுத்து விடலாம்னாலும் சுவாசம் தானா ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி மனசும் அதே மாதிரி மனசும் அதே மாதிரி தானா இயங்குற மாதிரி பாத்துக்கிட்டுங்க. நீங்களா இயக்க வேண்டாம், அந்த மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிடைச்சதுன்றது அதுவும் ஒரு அனுபவம் தான். அது வந்து அதுவும் வந்து லிபரேஷன் கிடையாதுங்க. இப்போ லிபரேஷன்ங்கிறது அனுபவம் கிடையாது, லிபரேஷன்ங்கிறது வர்ற அனுபவங்கள் எல்லாம் போறதுக்கு தான் லிபரேஷன். அனுபவம் இந்த எக்ஸிஸ்ட் ஆகிற அனுபவத்துக்கு பேர் லிபரேஷன் கிடையாது. எல்லா அனுபவங்களும் போயிட்டே இருக்கணும், ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கணும். தேங்கிச்சுன்னா அது ஆறு கிடையாது, ஓடிட்டு இருந்தாதான் ஆறு. எது ஓடணும்னா நம்ம பொறுத்தவரை நம்ம அனுபவங்கள் தான் ஓடணும். வரணும் போகணும், வரணும் போகணும், அப்படிங்கறதுதான் கரெக்ட். அதான் ஆரோக்கியமானது. ஓகேங்க. இல்ல அது அது நினைக்கும் போது அது இருக்கும் போதுதான் எனக்கு முன்னாடி எப்படி வந்துச்சு அப்படின்னா, அது இதுவரையும் பண்ணது எல்லாமே தப்பு, இவ்வளவு நம்மள ஏமாத்தி வச்சிருக்கோம், இந்த இவ்வளவு கன்ஃபியூஸா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே கரெக்டா இருந்துச்சு. நீங்க சொல்ற அந்த புத்தா நிலை நிர்வாண நிலையை வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அனுபவங்கள் கிடையாது, எல்லா அனுபவங்களும் போறதுக்குதான் நிர்வாணம். நிர்வாணம் வழிய ஏதாவது ஒரு அனுபவத்துல தங்கி இருக்கிறது நிர்வாணம் கிடையாது. சரி, ஏதோ ஒரு வகையில் உங்க மைண்ட் செட் ஆயிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுக்கும் செட் ஆயிருக்கு. அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இருந்துட்டு போனாலும் தப்பு இல்லை. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.